ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ப்ளாசம்ஸ். இன்றைக்கி ட்ரெண்டி ப்ளாசம்ஸில் தாகி ஆலு சன்னா சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உப்பு போட்டு வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை 1 கப்பு, உப்பு போட்டு வேக வச்ச 3 உருளைக்கிழங்கு, நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி விதை இல்லாமல் பார்த்துக்கிறேன், தேவையான உப்பு 2 கப்பு, கெட்டி தயிர், சாட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்: தனியா 1 ஸ்பூன், சோம்பு, சீரகம், 4 வரமிளகாய், கருகப்பிள்ளை. கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் மசாலா எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். அதே கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கிறேன். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் எதுவும் போட தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்க நறுக்கி வச்சு அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மெதுவாக கலக்கிக்கிறேன். அடுப்பை குறைச்சியே வச்சுக்கணும், ஏன்னா இல்லைனா உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சிடும். அந்த உருளைக்கிழங்கில் மசாலா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் மெதுவாக கிளறி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலையை போட்டு மெதுவாக கிளறி விட்டுக்கிறேன். நல்லா மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மெதுவாக கிளறி விட்டுக்கணும். நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. இப்போது நறுக்கி வச்ச தக்காளியை, தக்காளியில் விதை இல்லாமல் பார்த்துக்கணும், தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து பச்சையாக தான் இருக்கணும். அந்த மசாலா அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 கலரு கலருனாலே போதும். இல்லை நீங்கள் போடாமல் அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணி, வெயிலுக்கு வந்து மேலால் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறின பிறகு நான் தயிர் போட்டு கலந்துக்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கலந்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை நைட்டு வந்து டின்னராகவும் சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு லைட்டு டிஃபனாக கொடுக்கணுன்னா நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சி யூ அகைன்.